உலகமெங்கும் ஜனவரி 24 முதல் மிஷ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைக்கோ. உலக தமிழர்களுக்கெல்லாம் இனிய திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் என்பவர் வெறும் கவிஞர் மட்டும் அல்லர், திருவள்ளுவர் வாழ்வியல் ஆசார். திருவள்ளுவரை இலக்கியமாக மட்டுமே பார்ப்பது பிழை. திருவள்ளுவரை வாழ்க்கையாக, வாழ்வியலாக, அன்றாடம் பின்பற்றும் ஆசானாக கொள்வதுதான் சரி என்பது அறிவுலகத்தின் தெளிந்த கருத்து. வள்ளுவரை எப்படி தமிழ்நாடு நினைவு கூறுகிறது, வள்ளுவரை எப்படி வழித்துணையாக கொள்கிறது என்பதை பொறுத்துத்தான் வள்ளுவருக்கும் தமிழருக்கும் பெருமை கூடும் என்பது என் எண்ணம். முதலில் மதுவில்லா தமிழ்நாடு என்ற ஒரு கருத்தை வள்ளுவரை முன்னிறுத்தியாவது நாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். வள்ளுவர் கள்ளுண்ணாமை என்று ஓர் அதிகாரம் எழுதியிருக்கிறார். கள் உண்கிறவன், மது அருந்துகிறவன் மானிடத்தை விட்டு எப்படி தள்ளிப்போய் விடுகிறான், எப்படி தேசிய நீரோட்டத்திலிருந்து அவன் துண்டிக்கப்படுகிறான் என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு மதுவின் கொடுமை என்பது தமிழ்நாட்டை எவ்வளவு சூழ்ந்திருக்கிறது என்பதை அறிஞர்கள் அறிவார்கள், உலகம் உணர்கிறது. முதலில் மது என்பது உடம்பை கெடுக்கிறது. மது கல்லீரலில் புற்றுநோயை உண்டாக்குகிறது, குடலில் அழற்சியை உண்டாக்குகிறது, நரம்பு மண்டலத்தை சூழ்ந்து கெடுக்கிறது. உடம்புக்கு கேடு செய்யும் மது குடும்பத்துக்கும் கேடு செய்கிறது. மது அருந்துகிற ஒரு குடும்ப தலைவன் மனைவியை மறுதலிக்கிறான், பிள்ளைகளை மறுதலிக்கிறான், உறவுகளை மறுதலிக்கிறான், தன்னைத்தானே மறுதலிக்கிறான். மூன்றாவது, மது அருந்துகிறவன் சமூகத்துக்கு செய்யும் கேடு. இன்றைக்கு தமிழ்நாட்டின் விபத்துகள் பெரும்பாலும் நிகழ்வதற்கு காரணம் மது. பாலியல் பிறழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் அதிகம் நிகழ்வதற்கு காரணம் மது. சாதி கலவரங்கள் அடிப்படையில் நிகழ்வதற்கு காரணம் மது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் உழைப்பு சக்தி வீணாவது மதுவால் என்பதை நாம் அறிவோம். 2018-19 தமிழ்நாட்டின் மது வருமானம் எவ்வளவு என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. 31,158 கோடி ரூபாய் மதுவினால் அரசுக்கு 2018-19 வருமானம் வந்திருக்கிறது. இந்த 31,158 கோடி ரூபாய் இருக்கிறதே, இதுதான் தமிழ்நாட்டுக்கு எதிரி, இதுதான் தமிழ்நாட்டை மாசுபடுத்தும் நஞ்சு என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்று வள்ளுவப்பெருமான் சொன்னது இங்கு நினைவுக்கு வருகிறது. எனவே இந்த 31,000 கோடி ரூபாய்க்கு பொருளாதார நிபுணர்களும் மத்திய அரசும் மாநில அரசும் மாற்று ஏற்பாடுகளை சிந்தித்து கொண்டால் தமிழ்நாட்டில் மதுவை சுத்தமாக ஒழித்துவிடலாம். மதுவற்ற தமிழ்நாடுதான் இந்த நிமிஷத்தின் தேவை, இந்த ஆண்டின் தேவை, இந்த காலத்தின் தேவை என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுவிலிருந்து தமிழ்நாடு மீட்கப்பட்டால் தீமையிலிருந்து தமிழர்கள் மீளுவார்கள். மது கடைகள் மூடப்பட்டால் அறிவின் கதவு திறக்கப்படும், உழைப்பின் கதவு திறக்கப்படும், உயர்வின் கதவு திறக்கப்படும். இந்த திருவள்ளுவர் திருநாளில் மதுவுக்கு எதிரான ஓர் இயக்கம் தமிழகத்தில் உருவாக வேண்டுமென்றும் அந்த இயக்கம் செயல்வடிவில் திகழ வேண்டுமென்றும் மத்திய மாநில அரசுகள் இந்த கருத்தை தங்கள் நெறியாக கொள்ள வேண்டும் என்றும் மது எதிரிகளின் சார்பில், தமிழகத்தின் நலம் விரும்பிகளின் சார்பில் திருவள்ளுவர் திருநாளில் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இங்கே ஒரு முழக்கம் எழுப்பப்படும், அந்த முழக்கத்தை இங்கு கூடியிருக்கிற தமிழர்கள் திருப்பிச் சொல்லுவார்கள்.
வள்ளுவர் பண்பாடு, மதுவில்லா தமிழ்நாடு, மதுவில்லா தமிழ்நாடு, வள்ளுவர் பண்பாடு, வள்ளுவர் பண்பாடு, மதுவில்லா தமிழ்நாடு. வணக்கம். வேற குவெஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த ஒரு தமிழர்களுக்கு தேவையான இந்த தத்துவம் வந்து மறக்கடிக்கப்பட்டு விடும். எனக்கு தெரியும், எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் அந்த கேள்விக்கு முன்னுரிமை தரப்படும், அந்த கேள்வி இந்த நற்செய்தியை மூழ்கடித்து விடும் என்று நான் நம்புகிறேன். ஊடகத்தார் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மதுதான், இந்த மதுவுக்கு தான், எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு முன்னுரிமை கிடைக்கும், அது முக்கியத்துவம் வரும், அதுதான் வெளிச்சம் பெறும். இந்த நேரத்தில் வேண்டாம், இன்னொரு முறை உங்களை அன்போடு அழைக்கிறேன், நீங்கள் ஒத்துழைத்து என்னோடு வந்து எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் விடை வாங்கி செல்லலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.